வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட 9+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நான் எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைக் பிக் டேட்டா சுவிட்ச் ஆனேன், ஜாவாவில் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த வே பைத்தான் ஒதுக்கி போட்டாங்க. பைத்தான், பைஸ்பார்க்னு என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருந்தேன், காஃப்கால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹெச்பிஎஸ்னாங்க, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆகி திருப்பி ஸ்கேன் வந்து ஸ்காலாவில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்படியே மல்டிபிள் இதில் வந்து 9 இயர்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிடா, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு கேட்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் வந்து ஐடியில் என்ன சர்வே ஆக முடியுமா, எனக்கு வந்து கோடிங் தெரியாது, நான் எப்படி ஐடியில் எப்படி நான் சர்வே ஆகுது, எப்படி வந்து பெட்டராக பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இந்த 9 இயர்ஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத வச்சு அதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பண்ணி கண்டிப்பாக நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே சிம்பிளாக இருந்துச்சு. இவ்வளோதானா, என்னடா பெரிய ஒரு பெரிய விஷயமே இல்லையே, நம்ம சும்மா செலக்ட் ஸ்டார்ட் ஃபார்ம் போடுறோம், வேலை கிடைக்கிது டெய்லி, அவங்க அந்த கொரியர் அனுப்புறாங்க, நம்ம முடிச்சிட்ருக்கோம், இதுதான் ஐடி ஜாப், எல்லாருமே தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கிணற்று தவளை மாதிரி அதான் உலகம் நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாள் எனக்கு தெரிய வந்துச்சு அது இல்லை அப்படின்ட்டு. அது எப்படின்னா ஒரு 2.5 வருஷம் நான் இதே ஐடியாவில் இருந்துச்சு, இவ்வளோதான் போல வேறு எதுவும் இல்லை, இவ்வளோதான் நம்ம இதான் ஐடியாடா பெரிய ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2.5 வருஷத்தில் என் கம்பெனியில் லே ஆஃப்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம பயம் வந்துருச்சு, நம்மளை தூக்கிட்டாங்க என்ன. அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, சரி ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம்னு பிக் டேட்டா படித்தேன், அது ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்துச்சு. அது படிச்சுட்டு போது பேரலாக வந்து சரி வேறு கம்பெனிக்கு போகலாம், நம்ம எஸ்கியூஎல் நாலேஜ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு எஸ்கியூஎல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க கேட்ட கேள்வி எனக்கு உழுது கூட ஆன்சரே தெரியல. இத்தனைக்கு நான் 2.5 வருஷம் எஸ்கியூஎல் டெவலப்பராக இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல. நான் அப்படியே வரண்டேன், என்னடா நம்ம இப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கமே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப சோகமாக டிப்ரெஸ்ஸாக தெரிஞ்சேன் கொஞ்ச நாளாக. அப்புறம் வந்து சரி பிக் டேட்டா படித்து பிக் டேட்டா சுவிட்ச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வேறு எதுக்கு வந்துட்டேன். பட் இதில் நான் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறதையும் நம்மளோட நாலேஜ் வந்து ஃபுல்லாக அப்படி கெயின் ஆகாது. நம்ம நல்ல ப்ராஜெக்டில் இருந்தால் தான் நமக்கு நிறைய நாலேஜ் வரும். இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நாலேஜ் வராது. உலகத்தில் நிறைய நடக்குது, நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாட்டாலும் நம்ம பண்ணுறது மட்டும் உலகத்தில் எல்லாமே நடக்கிறது இல்லை அப்படின்றத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து வந்து என்ன ஜாவா ப்ராஜெக்டில் தூக்கி போட்டாங்க. ரெண்டாவது ஜாவா ப்ராஜெக்டில் போட்டோன்னா என்ன பண்ணுறது, சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா கொஞ்சமாக படித்து அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிவிட்டு அது ப்ரொடக்ஷன் வரைக்கும் கொண்டு போயாச்சு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சுது. ஓரளவுக்கு முடிச்சு அதை கொண்டு போனோடனே சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு திருப்பி பைத்தான் ப்ராஜெக்ட் போட்டாங்க. அதனால் மல்டிபிள் ப்ராஜெக்ட்லாம் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒன்றே வந்து தான் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து ஜாவா தெரியாது, பைத்தான் தெரியாது, எதுவுமே எனக்கு ஃபுல்லாக தெரியாது. பட் என்கிட்ட ஒரு டெலிவரபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அந்த கமிட்மெண்ட்டாக அந்த டயத்துக்குள்ளே முடிச்சிருவேன், டெலிவர் பண்ணிடுவேன். இது மட்டும்தான் என்னோடய ஒரே ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா எனக்கு இதுதான் இருந்திருக்கு, இந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டி தான் எனக்கு இருந்திருக்கு. மற்றபடி நான் டெக்னிக்கலாக பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் ஆஃபீஸ் எல்லோரும் என்ன நினச்சிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவன் டெக்னிக்கலாக பெரிய ஆள் போல இருக்கு, எல்லாம் முடிச்சிடும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்ன தெரியும்னா பெட்டராக கூகுள் பண்ண தெரியும், அதான் என்னோடய ஸ்கில்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு குவாலிட்டியெல்லாம் எனக்கு மற்ற குவாலிட்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்கள் கரியர் சுவிட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, ஆம்ஐ கமிட்டட் எனஃப், நான் வந்து கமிட்டடாக இருக்கேனா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடிக்கு வரலாம், யார் ஐடிக்கு வந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறது மேபி வேரி ஆகலாம், சில பேருக்கு 1 இயரில் கிடைக்குது, சில பேருக்கு 1.5 இயர்ஸில் கிடைக்குது. நான் ஐடி டு ஐடி வர்றவங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஐடிக்குள்ளே இருந்தீங்க, வேறு கரியர் சுவிச் ஆகணும்னாலும் இது அப்ளிகபிள் தான். கமிட்டடாக இருக்கீங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுவிச் ஆக முடியும். இதுதான் நான் என் எல்லா கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஆன்சர். அண்ட் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு கோடிங் கூட தெரிய தேவையில்லை நிறைய பேருக்கு. அவங்க மற்றவங்கள வச்சு அவங்கள லைக் சோசியல் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து கம்பெனியில் சர்வே ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நானும் என்னோடய ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் எல்லா விஷயத்துலையுமே பேசிக்காக கமிட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இதை நான் முடிச்சு கொடுத்துரு, என்ன நடந்தாலும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக முடிச்சு டெலிவர் பண்ணிடுவேன். ஸோ அட் த எண்ட் ஐடியில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரபிள்ஸ், அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்க கேட்டதான் முடிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் ஸ்டார் பர்ஃபார்மர். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கோடிங் 24 ஹவர் எழுதிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பெரிய கூகுள் போங்க, எங்கெல்லாம் போங்க, எல்லோரும் வந்து 24 ஹவர்லாம் உட்காந்து கோடெலாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. லைக் ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட் இருக்கும், நீங்கள் ரிக்யர்மெண்ட்டை கேட்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அதை வந்து டெஸ்டிங் பண்ணுவீங்க, அதை வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் நான் ஒர்க் பண்ணுற எல்லாம் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா, சில ப்ராஜெக்டில் 10% தான் கோடிங் இருக்கும். நான் ஒரு நாள் போனேன்னா ஒரு நாளில் 10% தான் கோடிங்காக அடிப்பேன்.
அந்த கோட் டெவலப் பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். மற்றதெல்லாம் வந்து ரிக்குயர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி பில்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இப்படின்னு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டைம் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ நீங்களே பிக் டேட்டாக்கில் வரணும், இல்லை வேறு எந்த டெக்னாலஜியில் வரணும்னு நினச்சிங்கனாலும் இது மற்ற இதுக்கு மேபி டிஃபர் ஆகலாம். இது பிக் டேட்டான்றதுலாம் இப்படி இருக்கலாம் மேபி, பட் மற்ற இதில் போனாலும் 100% நீங்கள் கோடே அடிச்சிட்ருப்பீங்க அப்படின்றதுக்கு இட்ஸ் நாட் அந்த மாதிரிலாம் இருக்காது. லைக் ஒரு ரிக்குயர்மெண்ட் கேதரிங் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனால் கோட் அடிக்கணும் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக நீங்கள் கோட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். ஒரு தரம்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆகணும், இன்றைக்கி வந்து பக்கை கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ரைட்டோட நைட்டாக உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சு ப்ரொடக்ஷன் அனுப்பிச்சுவிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடிக்குள்ள வரலாம், எந்த ஜாபுக்குள்ளே வரலாம் நீங்கள் வரலாம், வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சைன் ஆக முடியும். இது ஒன்று தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிற விஷயம். ஸோ அதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய சீரீஸ் என்னோட இதில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் போடலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய் பாய்.